இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. மார்பக கட்டிகள் வராமல் தடுக்கக்கூடிய காய்கறிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மார்பக கட்டிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது இது புற்றுநோயோ? ஸோ இந்த புற்றுநோய் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்குமா? இந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருப்போம். பட் மார்பக கட்டிகளில் நான்கு வகையான கட்டிகள் இருக்குது. ஸோ சாதாரணமாக உண்டாகக்கூடிய ஃபைப்ராய்டு வகையான கட்டிகள், அதே மாதிரி சிஸ்ட் வகையான ஒரு கட்டிகள், இன்னும் சிலருக்கு வந்து இந்த பால் கொடுக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய கட்டிகள், ஸோ கடைசியாக தான் இந்த புற்றுநோய் கட்டிகள். ஸோ இந்த மார்பக பகுதிகள் அப்படிங்கிறது, அதில் முதல்ல அந்த கிளாண்டுலா டிஷ்யூ அப்படிங்கிறது இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபேட் டிஷ்யூ, ஃபைப்ரஸ் டிஷ்யூ இதெல்லாமே இருக்கும். அது கூட வந்து பாலை உருவாக்கக்கூடிய அந்த கிளான்ஸும், அது கூட அந்த பாலை வந்து மார்பக காம்புக்கு கொண்டு வரக்கூடிய டக்ஸ், இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் நம்மளுடைய மார்பக பகுதி. இந்த மார்பக பகுதிகளில் அந்த பால் உருவாக்கக்கூடிய கிளான்ஸில் உருவாக்கக்கூடிய கட்டிகள் தான் ஃபைப்ரோடினோமா வகையான கட்டிகள். ஸோ ஒரு கட்டி வருது அப்படின்னா நம்ம எப்போ பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா, பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த ஒரு அஞ்சு நாள் நமக்கு அந்த ப்ளீடிங் இருக்குங்களா, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வாரம் வந்து நம்ம அந்த மார்பக பரிசோதனையை பண்ணுறது நல்லது. ஸோ மாதம் ஒரு முறை கண்டிப்பாக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது அவசியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பரிசோதனை பண்ணும்போது அழுத்தி பார்க்கும் பொழுது அந்த கட்டி வந்து ஒரு திராட்சை பழத்தை அழுத்துற மாதிரி, ஏன்னா அந்த திராட்சை பழத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் நீர்த்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சாலிடான பொருள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அழுத்தும் பொழுது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிஸ்ட் வகையான கட்டிகள். இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வந்து இருக்கும், டீனேஜில் இருக்கிறவங்க, காலேஜ் போகக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சிஸ்ட் வகையான கட்டிகள் இருக்கும். இது வந்து நீங்கள் சரியான உணவு பழக்க வழக்கம் நீங்கள் இல்லாததுனாலையும், அடிக்கடி வந்து உங்களுக்கு செரிமான கோளாறுகள் இருக்கிறதுனாலையும், நீங்கள் சூரிய வெளிச்சத்திலே போகாதனாலையும் வரக்கூடிய ஒரு சிஸ்ட் தான். ஸோ இதை நீங்கள் உணவு முறை மாற்றத்தின் மூலமாகவே வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். இன்னொரு வகையான கட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ரோடினோமா வகையான கட்டிகள். ஸோ இந்த கட்டிகளை நீங்கள் அழுத்தும் பொழுது ஒரு ரப்பர் பாலை அழுத்தணும்னா எப்படி கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து அதை வந்து நீங்கள் அழுத்த முடியும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபைப்ரோடினோமா வகையான கட்டிகள். சில சமயங்களில் அந்த பால் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் டிஷ்யூ அழுத்தும் பொழுது எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி வந்து கட்டியாக இருக்கும். கூடவே அதோட வலி, வீக்கம் இதெல்லாமே வந்து இருக்கும். சில சமயங்கள் அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் பொழுது, ஸோ இது வந்து அந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வரக்கூடிய கட்டிகள். புற்றுநோய் கட்டிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கட்டிகள் வந்து வலி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த கட்டிகளோட அளவு வந்து சில சமயங்களில் பெரிதாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். இது கூட வந்து மார்பக காம்புகள்லையும் வந்து மார்பக காம்புகள் உள்ளிழுத்து கொள்வது, ஸோ காம்புகளில் வந்து ரத்தமோ இல்லை வந்து நீர்த்துவமான ஒரு திரவம் வந்து வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கூடவே அந்த மார்பக தோல் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தில் எப்படி சின்ன சின்னதாக ஒரு பிட்டு மாதிரி வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு டிப்ரெஷன் இருக்கும் இல்லைங்களா, பல்ல மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம். ஸோ சாதாரணமாக வரக்கூடிய அந்த ஃபைப்ரோ அடினோமா வகையான கட்டிகள், சிஸ்ட் வகையான கட்டிகள், ஸோ இந்த வகையான கட்டிகளை வந்து சரி செய்யணும்னா என்னென்ன காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவைக்காய் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து அந்த மார்பக கட்டிகள் வராமல் தடுக்கும். அதே மாதிரி அடிக்கடி நம்ம வந்து கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறதும் நல்லது, புடலங்காய் சேர்த்துக்கிறது நல்லது, அதே மாதிரி வாழையோட பிஞ்சு. ஸோ இந்த வாழை பிஞ்சு வந்து நீங்கள் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் உப்பு மிளகாய் பொடி போட்டுட்டு நீங்கள் அதிகமாக வந்து அதனோட அதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக மட்டும் வந்து ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு அந்த வாழையோட அந்த பிஞ்சு காய்கறிகளை வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிடலாம். அதே மாதிரி வாழைப்பூ வந்து நீங்கள் சாப்பிடலாம், புடலங்காயை வந்து நீங்கள் வந்து பொரியல் பண்ணி வந்து சாப்பிடலாம், அதே மாதிரி வந்து நீர் பூசணி, இந்த காய்கறிகள், இந்த ஆறு வகையான காய்கறிகள் வந்து ஸோ இந்த மார்பக கட்டிகள் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது. கட்டிகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த காய்கறிகளை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம். கூடவே கண்டிப்பாக நீங்கள் வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது நல்லது. செரிமான கோளாறுகள் வந்து வராமல் தடுக்கிறது நல்லது, ஏன்னா செரிமான கோளாறுகள் இருக்கும் பொழுது அந்த மார்பக பகுதிகளில் தான் வந்து, ஸோ அந்த அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிம்ஃப் நோட்ஸில் தான் வந்து இதனுடைய அந்த கழிவுகள்லாம் போய் தொடர்ந்து தங்கும். தொடர்ந்து ரொம்ப நாளாக நமக்கு செரிமான கோளாறுகள் இருந்தாலும் அதுவும் வந்து மார்பக கட்டிகள் வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக வந்து இருக்கலாம். ஸோ அதனால் இரவு நேரத்தில் நல்லா எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வகையான காய்கறிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஸோ அது வந்து மார்பக கட்டிகள் வராமல் தடுக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. கூடவே டெய்லி நீங்கள் சூரிய வெளிச்சத்துலேயும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வகையான கட்டிகள் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம்.